உலகத்தின் உயிர்களுக்கு வணக்கம். திருக்குறள் நெறியுடன் வாழ்வோம். நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்பது வள்ளுவ பெருமானாரின் கருத்து. இது நமது உடலுக்கும் பொருந்தும், உலகத்திற்கும் பொருந்தும். நீரின் முதன்மை மிக மிக அவசியம் என்பதை விளக்கும் இந்த குறள். நாள்தோறும் நாம் நீர் அருந்த வேண்டும். ஆனால் சிலர் அறிவுறுத்துவது போல இவ்வளவு குடிக்க வேண்டும், அவ்வளவு குடிக்க வேண்டும் என்று அல்ல. எப்போது தாகம் எடுக்கிறதோ அப்போது நீர் அருந்த வேண்டும். அதுதான் உடல் நலத்திற்கு நல்லது. நிலத்திற்கு எது நல்லது எனில், தேவைக்கு நீரை பயன்படுத்த வேண்டும். நாம் பயன்படுத்தும் நீரை வீணாக்காமல் தேவையான பொருள்களுக்கு அவற்றை மறுசுழற்சி முறையில் மீண்டும் பயன்படுத்த வேண்டும். இது நிலத்திற்கு நல்லது. நீரை எப்போதுமே காய்ச்சிதான் குடிக்க வேண்டும். வெந்நீர் உடலுக்கு மிக மிக நல்லது என்று நமது முன்னோர்கள் சித்தர் பெருமக்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் காட்டிய வழியில் வாழ்வதுதான் நம்மை உயர்த்தும் வழி. அவர்கள்தான் நமது முன்னோர்கள் என்பதை நாம் என்றும் நினைவில் நிறுத்தி அவர்கள் காட்டிய வழியில் வாழ்வோம். ஆகையினால் அனைவரும் வெந்நீர் நாள்தோறும் குடிக்க வேண்டும். தாகம் எடுத்தால் மட்டும் தண்ணீர் குடிப்பதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெந்நீர் தான் உடலுக்கு மிக மிக நல்லது. வெந்நீரை முக்கியமாக பொறுத்து கொள்ளவும். முதன்மையாக உணவுக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு தான் நீர் குடிக்க வேண்டும். ஒரு மணி நேரத்திற்கு முன்பு தான் நீர் குடிக்க வேண்டும். உணவு உண்ணும்போது இடையிடையே நீர் குடிப்பது உடலுக்கு நல்லதல்ல. அவை செரிமான கோளாறை ஏற்படுத்தும். ஆகையினால் ஒரு மணி நேரத்திற்கு முன்பு நீங்கள் நீர் குடித்து பழகிவிட்டால் அது உங்கள் உடல் அதை ஏற்றுக்கொள்ளும். அதுதான் நமக்கு நமது உடல் வடிவமைப்பே அப்படித்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று நாம் பழக்கங்களை மாற்றிவிட்டோம். ஆகையால் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆகையினால் ஒரு மணி நேரத்திற்கு முன்பு உணவு உண்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு நீங்கள் நீர் அருந்துங்கள். உணவு உண்ட பிறகு குறைந்த அளவு ஒரு மணி நேரத்திற்கு பிறகு மிகவும் குறைந்த அளவில் ஒரு குவளை நீர் குடித்தால் போதுமானது. அதுவும் வெந்நீராக இருக்க வேண்டும். உங்களால் எந்த அளவு சூடை தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு குடிங்கள். மிகவும் குறைவாக குடிங்கள். ஒரு மணி நேரத்திற்குள் குடிக்க வேண்டும் என்ற நிலை இருந்தால், இல்லை என்றால் மூன்று மணி நேரத்திற்கு பிறகு குடிப்பது மிக மிக நல்லது. இதை அடிப்படையாக அனைவரும் கடைபிடித்து வர வேண்டும். எல்லா நல் செயல்களும் நாம் படித்திருப்போம், பலர் சொல்லி கேட்டிருப்போம். பலர் அதை சில நாட்கள் கடைபிடித்து அப்படியே விட்டு விடுவார்கள். இது மிகவும் தவறு. நல்ல செயல் என்பதை உறுதி செய்த பிறகு அதை நாள்தோறும் நமது வாழ்வியலில் ஒன்றாக அதை கடைபிடித்து வர வேண்டும். அப்போதுதான் அதன் பயன் நமக்கு கிடைக்கும். ஆகையினால் நல்ல செய்தியை யார் பகிர்ந்து கொண்டாலும் கேட்டுக்கொள்ளுங்கள், அதை கடைபிடியுங்கள். வாழ்வில் நலம் பெறுங்கள். நன்றி. வணக்கம்.